நம்மளுக்கு முன்னாடி இந்த ஆயிலை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது இந்த ஆயிலை பற்றி கொஞ்சம் டீ. நீங்கள் வந்து 150 சிசிக்கு மேலேயோ இல்லை 5 கியர் இல்லை 2 நம்ம வந்து வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தோம், ராங்கை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பறான டூல்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் எந்த, நான் வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறப்ப அடிஷ்னலாக இன்ஜின் ஃப்ளஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது தெரிஞ்சுது. பட் இந்த ஆயிலை பொறுத்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ஜின் ஆயில் அப்படிங்கிற பிராண்டில் டாப் 3 இருக்கக்கூடியது தான் இந்த மவுட்டல் அப்படிங்கிற பிராண்டு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை தெரிஞ்சவங்களாகட்டும், ப்ரோ மவுட்டல் இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சேம் இதே ஸ்பெண்டரில் 3100 வந்து யூஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம். நம்மளுடைய சிம்பா அதாவது ஆர்டிஆர் 200 கூட இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த 3000 அப்படிங்கிற பிராண்டை யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது இந்த ஆயிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4-stroke யூஸ் பண்ணக்கூடிய 40 3000 20W40 அப்படிங்கிற கிரேடு தான். இது வந்து ஒரு ப்ரீமியம் மினரல் ஆயில். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 4 gear பைக்குக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பிலோ 125 cc இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 900 mL பேக்கேஜில் வந்திருக்கும். நீங்கள் வந்து 150 cc மேலேயோ இல்லை 5 gear இல்லை 200 வச்சுருக்கீங்க அப்படின்னா செமி சிந்தட்டிக் அதாவது 5100 இல்லை ஃபுல்லி சிந்தட்டிக் 7100. என்னுடைய ஆர்டிஆர் 200 7100 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 100 cc வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ ஆயிலோட ரேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 375 ரூபா இன்றைய டேட் படி. ஆல்ரெடி 3100 அப்படிங்கிறத நம்ம வந்து வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஆயிலை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ தான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இந்த ஆயிலை வந்து பார்த்தோன்னே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3000 அப்படிங்கிற இந்த ஆயில் வந்து ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கும், 3100 அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு மினரல் ஆயில் தான். 100 cc பைக்குக்கு இந்த மினரல் ஆயிலே போதுமானது. வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பெண்டரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோடய வண்டி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்ததுனால வண்டி வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ஒரு சரியான விஷயம் அல்ல. ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணலாம். என்ன தான் செல்ஃப் ஸ்டார்ட் வந்தாலும் ஒரு லுங்கி கட்டிட்டோ இல்லை ஒரு வேட்டி கட்டிட்டோ கிக்கர் அடிக்கிறதே ஒரு தனி கெத்து தாங்க. வண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வார்ம் அப் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். நிறைய பேருக்கு கீழே வந்து டவுட் வரும், 2 போல்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் மாற்றி கூட ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சைலன்சர் பக்கத்தில் ஒரு போல்ட் இருக்கும். ஸோ அந்த போல்ட்டை தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். சைலன்சர் டியூப் பக்கத்தில் இருக்கிறது தான். ப்ராப்பரான டூல்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய அன்ப்ராப்பரான டூல்ஸை ஹேண்டில் பண்ணி த்ரெட்டை வந்து இது பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து 17 நம்பர் ஸ்பானர் வேணும். வண்டி ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணதுனால ஹீட்டாக இருக்குது. ஸோ கையில் வந்து இன்ஜின் ஆயில் பட்டு ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஆயில் மாத்திரம் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. ஏன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப வண்டியோட ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஆயில் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியலை. இடையில கூட கொஞ்சம் டாப் அப் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உள்ளே தார் ஊற்றுன மாதிரி அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நான் ரொம்ப டிலே பண்ணதே இல்லை இதனால் வரைக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிலே அப்படின்னே சொல்லலாம். ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப அடிஷ்னலாக இன்ஜின் ஃப்ளஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைம் நான் அர்ஜெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுனால அதெல்லாம் பண்ண முடியலை. அந்த கேப்பில் ஸ்பார்க் ப்ளக்கையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7000 கிலோமீட்டருக்கு மேலே வந்ததுனால ஸ்பார்க் ப்ளக்கையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இன்ஜின் ஃப்ளஷை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் மேலே வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாப் கேப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் டஸ்ட்டெலாம் இருக்கும், நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே விழுந்துடும். அதை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துணியை வச்சு கட்டிங் பேரை வச்சு அந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி 3100 யூஸ் பண்ணியிருந்தோம், அதோடய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3000 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் யூஸ் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஜின் ஆயிலோட சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து வண்டியில் ஊற்றிடலாம். ஃபுல்லி சிந்தட்டிக் நான் வந்து யூஸ் பண்ணுறப்ப அதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், அதாவது புது ஆயில் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த மினரல் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும்.
பொதுவாகவே என்னுடைய 200ல் இந்த பிராண்ட் தான் நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டியில் தான் இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கிறதுனால கேஸ்ட்ரால் ஆக்டிவ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவிலே பண்ணுறாங்க, மகாராஷ்டிரான்னு போட்டிருக்கு பின்னாடி மேனுஃபேக்சரிங். ஸோ அதனால் இப்போ எல்லா கிராமத்துலேயும் கூட இந்த ஆயில்லாம் வந்து நிறையா பக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையே ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு நான் பிளானில் இருக்கிறேன். 3100 நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, மைலேஜ் கூட கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வண்டியில் குயிக் த்ராட்டில் போட்டிருக்கோம், அதனால் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப்பாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு சொட்டு விடாமல் ஃபுல்லாக ஊற்றிடலாம், ஏன்னா 900 மில்லி பேக்கேஜ் தான் வந்திருக்கு, 1 லிட்டர் இல்லை. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா 1 லிட்டர் இருந்துச்சுன்னா மெக்கானிக் வந்து ஃபுல்லாகவே 1 லிட்டரை ஊற்றி விட்டுறாங்க. எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடியும் மாற்றினதுக்கு அப்புறமும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வண்டியை வார்ம்அப் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீழே அந்த போல்ட்டை போட்டுட்டு அந்த போல்ட்டை சுற்றி நல்லா தொடச்சி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் சரியாக டைட் பண்ணல அப்படின்னா ஏற்கனவே ஆயில் இருந்துச்சுன்னா தெளிவாக தெரியாது. இந்த மாதிரி தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு அப்புறம் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த ஆயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரால் ஆக்டிவ் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 20,000 கிலோமீட்டராக நான் அதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ திடீர்னு ஒரு சேஞ்சஸ்க்காக நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ இந்த மோட்டலை மறுபடியும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக மாற்றுறப்பவே வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக குயிக் த்ராட்டில் வேறு இப்போ ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். 3100 யூஸ் பண்ணுறப்ப நார்மலான த்ராட்டில் தான் போட்டிருந்தோம், அப்போ மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது தெரிஞ்சுது. பட் இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு மைலேஜ் இம்ப்ரூவ் ஆனதாக எதுவுமே தெரியலை. ஓகே, அடிஷ்னலாக இது கூடயே ஸ்பார்க் ப்ளக்கும் சேர்த்து மாற்றிருந்தேன், அதனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வேறு இந்த ஆயிலில் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஆயில நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க ரொம்ப தாறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கியர் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ரொம்ப டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. லாங் ரைடு வந்து ஆக்சுவலாக ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு 60+ வண்டி செமையாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். லோ எண்ட் அண்ட் டிராஃபிக்கில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கியர்ஸ் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆயில் அன்கண்டிஷனில் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சு. பட் இந்த ஆயிலை மாற்றினதுக்கப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸாகவே இருந்துச்சு. டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு 100cc பைக் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸான பைக் இல்லை, நார்மலாகவே அந்தளவுக்கு ஹீட் இஷ்யூ எதுவுமே இருக்காது. இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத இந்த வண்டியில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதையும் ஓப்பனாக சொல்லி ஆகணும். மற்றபடி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா.